உலகமே எதிர்பார்த்த விக்ரம் படம் நேற்று ரிலீஸ் ஆகி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் பல கோடி வரைக்கும் தாண்டி மக்கள் மத்தியில இந்த படத்துக்காக ரொம்பவே நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல நம்ம கமல்ஹாசனை 4 வருஷம் கழிச்சு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இவர் தன்னுடைய அடுத்த படத்துக்கு யாரோட நடிக்க போறார் அப்படிங்கிற பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஸோ இவர் அடுத்த படமா மலையாளம் டைரக்டர் மகேஷ் நாராயணன் கூட நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கிரிப்ட் கமலே எழுதியிருக்கிறதாகவும் இந்த படத்துல விஜய் சேதுபதியும் விக்ரமும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறதாகவும் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த படம் நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் தேவர் மகனோட சீக்வலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படி கன்ஃபார்மா ஆச்சுன்னா இந்த படம் கண்டிப்பா ஆகஸ்ட்ல ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆகுமா ஆகாதான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால வர நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினிக்ளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.